இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் அன்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்காக நம்ம அந்த பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கோம் அது கேலண்டர் ரூபத்தில் பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் ஆனால் ப்ரையராக நீங்கள் கொஞ்சம் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு அதை நம்ம இலவசமாக தான் கொடுக்குறோம் சென்னை திருச்சி ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு போஸ்டலில் வேணும்னு சொன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு நம்ம அனுப்பிடலாம் ப்ரையாராக நீங்கள் சொல்லிவிட்டு வரும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நம்ம சொல்கிற டயத்துக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி வந்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃப்ஸை வச்சு நம்ம கொடுக்குறதுக்கு வசதியாகவும் இருக்கும் அன்பர்களை இப்போ நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு வரும்பொழுது அடிஷ்னலாக மகிழ்வித்து மகிழ வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஏன்னா எனக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உண்மைகளை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அதில் நிறைய பேர் வந்து மனுஷன மனுஷன் சாமீன் கூப்பிட்டுட்டு இருந்தவங்கலாம் மாறி அதே மாதிரி இல்லை இல்லாததை நம்பி ஏமாந்து போய் இதுக்கப்புறம் நல்லா இருக்கேன் அப்படின்னு இந்த லாஸ்ட் டூ இயர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில் உங்களை எல்லாத்தையும் கௌரவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால் என்னை நம்பி பணம் கட்டி ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கும் நான் ஃப்ரீயெல்லாம் ஜோதிடெல்லாம் பார்த்ததில்லைங்க ஸோ அதனால் என்னை நம்பி பணம் கட்டின என்னை பார்க்க வந்த அன்பர்களுக்கும் அதே போல் எங்கிட்ட படிக்கக்கூடிய தாந்திரிக சாஸ்திரத்தையும் வேத சாஸ்திரத்தையும் எங்கிட்ட படிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இதை நம்ம முன்னுரிமை தரோம் இது ஒரு வகுப்பு திருச்சி சென்னை கோயம்புத்தூர் திருநெல்வேலி இந்த ஏரியாவில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் முதல் வகுப்பு வந்து திருச்சியில் நம்ம பிளான் பண்ணுறோம் விருப்பமாக இருக்கிறவங்க இது ஃபிப்ரவரி மிட் இல்லைன்னா ஃபிப்ரவரி லாஸ்ட்டுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணுறோம் ப்ரையாராக விருப்பமாக இருக்கிறவங்க வந்து இது நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் இந்த நம்பர் இது கீழே இருக்கிற நம்பருக்கு தான் இதுக்காக ஸ்பெஷல் நம்பர்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க ஸோ இந்த நம்பர்ஸ்க்கு கீழே உள்ள நம்பருக்கு விருப்பமாக இருக்கவங்க அந்த தகவல் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க இது ஒரு நாள் வகுப்பு தான் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளான் பண்ணிக்கோங்க அது ரொம்ப உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இது எந்த சப்ஜெக்டை நம்ம டச் பண்ணுவோம்னா எப்படி நம்ம இப்போ இந்த மாதிரி என்ன சப்ஜெக்டில் நம்ம இருக்கோமோ அந்த ஜனனகால ஜாதகத்தை வைத்து எப்படி வாழ்க்கையில் மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தை மட்டுமே நம்பி தேவையில்லாத விஷயங்களில் நம்பி ஏமாறாமல் தடுக்கக்கூடிய ஒரு வகுப்பாக ஒரு அவேர்னஸ் ஒரு ப்ரோக்ராமாக தான் இது இருக்க போகுது ஸோ இது நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அன்பர்களே ஸோ இது தவிர்த்து நம்ம பார்த்துட்ருக்கும் போது இந்த ஒரு சில விஷயங்களில் குடும்பங்களில் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க என்ன மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னா அந்த பெண்களை மதிக்கணுங்க இந்த பெண்களை மதிக்கக்கூடிய குடும்பங்கள் தாங்க தலை தோங்குங்க இதில் பல பேர் வந்து கான்ட்ரவர்சியா உடனே கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கேட்காதீங்க இல்லைங்க பெண்கள் அப்படி இருக்காங்க அப்படி இல்லைங்க பெண்கள் அப்படிங்கிறவங்க சக்தி ஸ்வரூபங்க சாஸ்திர ரீதியாக அவங்க வந்து நமக்கு ஒரு ஆணாக இருக்கிறவங்களோட ஒரு ஆண் கற்றா அவனோட போச்சுங்க ஒரு பெண் கற்றா அந்த குடும்பத்துக்கே ஆச்சுன்னு சொல்லுவாங்கங்க பழமொழியில் அதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு தலைமுறையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஒத்தங்க உண்டு அப்படின்னா அது பெண் தாங்க அப்போ அந்த பெண் குலத்தை சில பேர் மதிக்காமல் சில பேர் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறது அவங்கள ரொம்ப நோகடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவறுங்க அது மிகப்பெரிய தப்புங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அழுகிறதுங்கிறது வந்து அந்த குடும்பத்தில் வந்து செல்வ கடாட்சம் இருக்காதுங்க அதனால அந்த மாதிரி தவறுகள் நீங்கள் பண்ணுறவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க நீங்கள் யாராக வேணா இருந்துட்டு போங்க நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பெண்கள் வீட்டில் இருக்க பெண்களை அழ வைக்க கூடாது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒருவேளை உங்களை ஒரு பெண்ணை நீங்கள் பெண்ணாக இருந்து பார்க்குறவங்களாக இருந்தால் ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் ரொம்ப உங்களுக்கு ஹாராஸ்மெண்ட் இருக்கு இல்லை வீட்டில் ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த தெய்வீகமான வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு இறைவன் வந்து கண்டிப்பாக உறுதியாக இந்த மந்திர பிரயோகம் நீங்கள் பண்ண அந்த வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களில் உணர ஆரம்பிச்சிருவாங்க அப்போ உணர ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு திட்டுறதோ உங்களை ஹர்ட் பண்ணுறதோ இந்த விஷயங்கள் படிப்படியாக விலகும் இந்த படிப்படியாக விலகும் போது இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கோங்க இதை தவிர்த்து நம்ம பிரயோகமும் நம்ம பண்ணித்தரோம் இதை தவிர்த்து அஞ்சன பிரயோகமும் நம்ம பண்ணித்தரோம் ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தான் எங்களால் பண்ணித்தர முடியும் நான் ரெடிமேடாலாம் எதுவும் விற்கிறதில்லைங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பட்சத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சனங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி எந்திர விஷயங்களும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதோடு சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் எப்போ செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் குலதெய்வத்தை போய் கும்பிட்றணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரையாஷ்டமி அஷ்டமி அதே போல் பஞ்சமி தேதிகளில் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துடணும் தினமும் வந்து இதை பெண்களாக இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல குலதெய்வ காசு டெய்லி காலையில் முதல் காசு குலதெய்வத்துக்கு எடுத்து வைக்கணும் நீங்கள் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு அந்த அனுகிரகம் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் தான் குடும்பங்கள் தலைத்தோங்குங்கிறது தான் உண்மை ஸோ அந்த குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு குலதெய்வமே நீ தான்ப்பா காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இவ்வளோ தான் பிரார்த்தனை சரிங்களா எனக்கு சுவாமி இதை கொடு நான் உனக்கு முடியை கொடுக்குறேன் இதை கொடு அதை கொடுக்குறேன் அதெல்லாம் வேண்டாம் சுவாமிகிட்ட டீல்லாம் போடாதீங்க நீ தான் காப்பாற்றணும் ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னாலே எல்லாமே வந்துடும் அந்த குலதெய்வத்திட்ட உரிமையாக நீங்கள் கேட்க முடியும் சரிங்களா அதனால் அந்த குலதெய்வ காசை டெய்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா முதல்ல வந்து விநாயகரோட வழிபாடு பண்ணணும் நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி இதில் இருந்தாலும் சரி சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி இது வந்து இந்த மலையாள முறைப்படி எந்த முதற்கடவுளான விநாயகரை பண்ணிவிட்டு தான் இந்த பூஜைகளை பண்ணணும் ஸோ இந்த விநாயகரை பண்ணும்போது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது குயிக்காக உங்களுக்கு நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த பெண்கள்லாம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா அருவி புல்லு எடுத்துக்கோங்க தலையை இருபத்தி ஏழு தடவை உங்கள் தலையை சுற்றிக்கணும் தலையை சுற்றிட்டு அந்த அருகம்புல்ல மனசார கையில் எடுத்துகிட்டு இந்த பௌத்திர விரல் அதாவது மோதிர விரலாலையும் கட்டை விரலாலையும் அந்த இதை எடுத்துவிட்டு மனசார உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் இது அது கிழக்கு பார்த்துருக்கலாங்க மேற்கு பார்த்துருக்கலாம் வடக்கு பார்த்துருக்கலாம் தெற்கு பார்த்துருக்கலாம் இதில் எந்த திசையில் சுவாமி இருந்தாலும் காப்பாற்றும் இந்த திசையில் இருந்தால் தான் சுவாமி காப்பாற்றணும்னு சொல்லி அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி கிடையாதுங்க தெய்வங்கிறது நீங்கள் எந்த திக்கில் நின்று கூப்பிட்டாலும் எந்த திசையில் நின்று கூப்பிட்டாலும் அந்த தெய்வம் வந்து காப்பாற்றணும் பார்த்தோம் அப்பதான் அது தெய்வம் சரிங்களா அதனால நீங்கள் அதை பத்தி கவலைப்பட வேணாம் எந்த திசையில் உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் இருந்தாலும் அந்த திசையை நோக்கி அருகம்புல்ல எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாய் ஹும் அந்த இது தீர்ற வரைக்கும் நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிண்டே இதை எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வச்சுட்டு மனசார கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் குலதெய்வமாக இருக்கிற பட்சத்தில் ஓம் மாட மாடசாமி தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த நேமை ஃபில் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பராக் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வருங்கிற ஐதீகம் உண்டு இந்த சாஸ்திரப்படி அதுக்கு அடுத்தது உங்கள் ஜனனகால ஜாதகப்படி நீங்கள் எங்கள்கிட்ட பார்க்க வரும்போதே உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அப்போது அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் அந்த தெய்வத்தை வழிபடும் போது ஒருவேளை உங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாராயணர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தால் ஓம் நமோ நாராயணம் தேவம் சங்க சக்கர கதாதாரம் பக்தானாம் இஷ்டதாதாரம் சர்வமங்கள காரகம் இந்த மந்திரத்தையும் சொல்லிக்கலாம் சரிங்களா ஒருவேளை உங்கள் ஜோதிடர் சொல்லியிருந்தாலும் நாராயணரோட வழிபாடு நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ஜபம் பண்ணி லாம் இந்த ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் லிங்கார லீங்கார ஓங்கார ஓங்கார வா லீங்கார லிங்கார ஓங்கார ஓங்கார வாவா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணுங்க இந்த ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அது அக்னி பிரயோகமாக சொல்லக்கூடிய தன்மைங்க அப்போது இந்த மந்திரங்கள் சொல்லும்பொழுது வெறும் தரையில் கூடாது இதில் நீங்கள் என்ன செய்யுங்க கீழே ஒரு பாய் விரிச்சுக்கலாம் பாய் விரிச்சுக்கலாம் அதுக்கு மேலே ஒரு பட்டு விரிச்சுக்கலாம் வெறும் தரையில் உட்காராமல் இதை பண்ணுங்கள் இந்த மந்திரங்கள் பிரயோகங்கள் பண்ணும்போது உடம்பு சூடாகத்தான் செய்யும் அப்போ சூடாகும் பொழுது சில பேருக்கு உட்காரக்கூடிய இடங்களில் சின்ன சின்ன பிம்பிள்ஸ் கூட வரலாம் அதுக்காக பயப்பட வேண்டாம் அப்போ நீங்கள் என்ன செஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி மந்திர பிரயோகங்கள் பண்ணும்போதும் ஒரு பக்தி ரீதியான ஒரு இதில் போகும்போது என்ன ஆகும்னா உடம்பு சூடாகும் அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க விளக்கெண்ணெயை கொஞ்சம் எடுத்துண்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்களுடைய கட்டை விரல் நுனியில் கொஞ்சோண்டு வச்சுட்டு உங்கள் தொப்புலில் கொஞ்சோண்டு ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை வைக்க வைக்க இது சூடு சரியாக போய்டுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் இந்த நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு முறை டெய்லி நீங்கள் சொல்லிகிட்டே வரும்பொழுது இது ஒரு அமானுஷ்யமான சக்திகள் உங்களை வந்து காப்பாற்றும் தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றி நிற்கும் அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆகக்கூடிய தன்மைகள் குறைஞ்சிரும் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்